அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். இது எனக்கு ஒரு புதிய நிகழ்ச்சி. ஏனென்றால் பெரும்பாலும் எல்லாரும் பேசி முடித்த பிறகு தான் ஏற்புரை இருக்கும். ஏற்புரையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆளை பேச வச்சுருக்கீங்க. நிச்சயமாக எனக்கு இந்த துண்டு சீட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். வச்சுருங்க, இதை நீங்கள் வச்சுங்க. அன்பு நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அதிகமான நேரங்கள் தான் பேசிட்டாங்க. இருந்தாலும் இது மிக முக்கியமான கூட்டம் என்பதாலும், வாசகசாலையில் இது காணொளியை பதிவு செய்கிறது என்பதாலும் என்னுடைய பேச்சில் எதையும் குறைத்து கொள்வதாக இல்லை. என்ன நினைச்சனோ அதை தான் நான் பேசிட்டு போவேன். கேட்குறவங்க கேட்கலாம், இருக்கிறவங்க இருக்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த என்னுடைய சிறப்புரையை மூன்று மேற்கோள் பதிவிலிருந்து என் பேச்சை நகர்த்த விரும்புகிறேன். ஒன்று, சீன அறிஞர் புரட்சி தலைவர், ஒரிஜினல் புரட்சி தலைவர் மாசே துங் சொல்வார், ஆண் தன்னுடைய முதுகில் மூன்று மலைகளை சுமக்கிறான். வெளியில் இருக்கும் ஆதிக்கம், உள்ளே இருக்கும் ஆதிக்கம், அவனுடைய அறியாமை என்ற மூன்று மலைகளை ஒரு ஆண் சுமக்கிறான். ஒரு பெண் நான்கு மலைகளை சுமக்கிறாள். இந்த மூன்று மலைகளுடன் ஆணையும் சேர்த்து நான்கு மலைகளை சுமக்கிறார் என்று மாசே சொல்வார். இந்த சமூக சூழலிலிருந்து தான் இது தமிழகத்துக்கும் அல்ல, எல்லா பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்த சூழலிலிருந்து தான் ஒரு பெண் எழுத வருகிறார். குறிப்பு இரண்டு, எழுத்தாளர் வாசந்தி மிகச்சிறந்த ஆளுமை, சிறந்த பெண்ணியவாதி. அவங்க ஒரு கதை எழுதிட்டு ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட போகிறாங்க. அந்த கதையை அந்த பத்திரிகை ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க. வாசந்தியை பார்த்து அந்த பத்திரிகை ஆசிரியர் மேலும் கீழும் பார்த்துட்டு, ஏமா இதில் வர்ற ஒரு ரெண்டு மூணு வரியை நீக்கினா நல்லா இருக்குமே என்று சொல்கிறார். அந்த வரி வந்து வாசிக்கிறேன், இதுதான் பாருங்கள். அவள் நடந்தபோதும் மார்பகங்கள் மிதந்தன. அவளது ரவிக்கையின் கொக்கிகளை அவன் லாகவமாக அவிழ்த்தான். இந்த வரி தான் அந்த பத்திரிகை ஆசிரியர் எடுக்க சொன்ன வரி. வாசந்தி கேட்குறாங்க, ஏன் சார் இதை எடுக்கணும்? இல்லைம்மா, இது கொஞ்சம் கொச்சையாக இருக்குது, கொஞ்சம் மோசமாக இருக்குது சார், அது எடுக்க முடியாது சார். இல்லைம்மா, இந்த ரவிக்கையின் கொக்கிகளை அவன் லாகவமாக அவிழ்த்தான், அதையாவது எடுக்கலாம். இல்லை சார், அது எடுத்தா அதை அந்த கொக்கியை அவிழ்க்கலாம் காதலிக்கவே முடியாது சார். அதிகால் அந்த கொக்கி இருக்கணும், அவன் அவிழ்க்கணும் என்று வாசந்தி சொல்ல, அப்படின்னா இந்த கதையை போட முடியாது என்று சொல்ல வாசந்தி திரும்பி வந்துகிறார். இதை அவருடைய வாசந்தி கட்டுரைகள் என்ற தொகுப்பில் அவர் எழுதியிருக்கிறார். இம்மாதிரியான இலக்கிய சூழலிலிருந்து தான் பெண்கள் எழுத வருகிறார்கள். மூன்றாவது மேற்கோள், நான் விமர்சகன் அல்ல, நான் ஒரு கவிஞன், கவிதைகளின் மகா ரசிகன், எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், எனவே பேசுகிறேன். ஒரு தோழியினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பேசிட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்ன சாராம்சம் இதுதான், ஏங்க எல்லாரையும் இப்படியா புகழ்வீங்க? அந்த தொகுப்பு அந்த அம்மா எழுதுந்து இல்லை, பாதி அந்த அம்மா எழுதுந்து அப்படின்னு சொல்லி இன்னொரு கவிஞருடைய பேரை சொல்லி மீதி அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு. அதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியலையா இப்படி புகழறீங்களா அநியாயத்துக்கு? உங்களால் தான் இலக்கியமே கெட்டு குட்டி சுவராகுது என்று நான் பேசிவிட்டு வந்தபோது சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், நண்பரே, நான் ஒரு பின்னவீனத்துவ காலத்தில் வசிப்பவன். ஒரு பிரதி ஒரு நூல் எழுதியவுடன் பிரதி நூல் என்று சொல்ல மாட்டோம், பிரதி தான். ஒரு நூல் எழுதப்பட்டு முடிந்தவுடன் அதை எழுதி எழுத்தாலும் செத்து விடுகிறான். அதற்கு பிறகு அந்த நூலுக்கு அவன் பொறுப்பாவது இல்லை. அதை வாசிக்கிறவன் அவன் விருப்பப்படி அவன் வாழ்வின் மீது அதன் அம்சங்களை பொருத்தி பார்த்து அவன் சொல்வது தான். எழுதியவன் இல்லையோ, நான் இப்படி எழுதலைன்னா தப்பிக்க முடியாது. அவன் வாசிக்கிறவன் தான் இங்கே முக்கியத்துவமானவன், எழுத்தாளர் முக்கியமானவன் கிடையாது, வாசகன் தான் முக்கியமானவன். மேலும் வெளிநாட்டில் ஒரு ரைட்டர் இருப்பான், அவன் ஒரு நாவல் எழுதுனா அவனுக்கு பேரலாக எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பான். நீங்கள் புக்கை வெளிநாட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ரைட்டர்னு இருக்கும், கீழே எடிட்டர்னு இருக்கும். எடிட்டர் தான் சொல்லுவான், இந்த பகுதி தேவையில்லை, இதை நீக்கு, இதை சேரு, இது உனக்கு கெட்ட பேரை உருவாக்கும் என்று எடிட்டர் தான் அதை முடிவு செய்வான். நம் தமிழகத்தில் அம்மாதிரியான வழக்க வழக்கம் இல்லை. ஒரு வரி எடுத்தால் கூட
ஃபோன் பண்ணி கேட்பான், எப்படி இந்த வரியை நீ எடுக்கணும், அதில் தான் அதில் உயிரே இருக்குன்னுவான். இந்த இந்த எடிட்டிங் என்பது அவசியமானது தான். நாம் எழுதிய ஒரு விஷயத்தை இன்னொருவரிடம் கொடுத்து இது சரியாக இருக்குதா இல்லையா பாரு, இதில் தூக்கலாமா தூக்கக்கூடாதா, இது அவசியமா அவசியம் இல்லையா என்று சக நண்பனிடம் அல்லது விருப்பமான யாராவது ஒருவிடம் கேட்டு செயல்படுத்துவது என்பது சரியானது தான். எனவே இதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய புத்தி தான் இதில் தவறாக வேலை செய்கிறது என்று அவருக்கு நான் பதிலளித்தேன். எஃபியில் அவர் என்னை பிளாக் செய்துவிட்டார். ஆக இந்த மூன்று குறிப்பு இந்த மாதிரியான விமர்சன சூழலிலிருந்து தான் பெண்கள் எழுத வருகிறார்கள். ஆக இந்த மூன்று குறிப்புகளின் வழியாகத்தான் வாசகசாலையினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இரண்டு பெண் படைப்பாளிகளை பற்றி பேச வந்திருக்கிறேன். நண்பர்களே, வாசகசாலையினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது வெறும் பதிப்பகத்தின் பணி அல்ல, ஒரு சமூக மாற்றத்துக்கான பணி. அவர்களுடைய செயல் என்பது ஒரு சமூக மாற்றத்துக்கான பணி. எத்தனையோ விமர்சனங்களை வாசகசாலை எதிர்கொண்டாலும் எந்த விமர்சனத்துக்கும் வாசகசாலை பதில் அளிப்பதில்லை, செயல் மட்டும்தான் அதனுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. அதுவே இது இலக்கிய கடமை, இலக்கிய சேவை. இந்த இருவருடைய நூல் வெளியீட்டும் ஒரே நேரத்தில் ஒரு ஆள் பேசுவது என்பது கொஞ்சம் சிக்கலானது தான். ஏனென்றால் இருவருக்கும் இது முதல் தொகுப்பு, இருவரும் சகோதரிகள், இருவரும் டீச்சர், இருவருடைய தொகுப்புக்கும் தலைப்பு மலரையே தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். இப்படி இருவருக்கும் ஒரு ஒத்திசைவு இருக்கிறது என்று சொல்லி இதில் இருக்கிறது அதில் இருக்கு, அவங்களும் இவங்கள மாதிரி எழுதுறாங்க, இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரே கூண்டில் ரெண்டு பேரையும் அடைக்கிறதுன்றது அயோக்கியத்தனம். எனவே தனித்தனி இவர்கள் இருவரும் தனித்தனி ஆளுமைகள், தனித்துவமானவர்கள். ஒரு காந்தத்தில் எப்படி வடபுலமும் தென்புலமும் இருக்கும், ஆனால் இரண்டும் வேறு வேறு தான் என்பதைப் போல இவர்களுடைய கவிதைகளை 10 நிமிடம் ரம்யாவுக்காகவும் 10 நிமிடம் இன்னொருவுக்காகவும் தனித்தனியாக பிரித்து பேசினா தான் அது சரியாக போய் சேரும். ரெண்டுத்தையும் போட்டு ஒரே ரெண்டு குதிரையும் ஒன்றா போட்டு வண்டி ஓட்டுறது சாத்தியம் இல்லை, அது யாருக்குமே நியாயம் செய்ததாகாது. நண்பர்களே, முதலில் ரம்யா அருண் ராயனின் தொகுப்பு செருந்தியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். செருந்தி என்பது நெய்தல் நிலத்து பொன்னிற மலர். அவர் தன்னுடைய எண்ணுரையில் இது சற்று செருக்குடைய தீ என்று எழுதுகிறார். இந்த தொகுதி செருக்கோடு இருக்கிறதா இல்லையா என்பதை பின்னர் பார்ப்போம். இவர் வைத்திருக்கக்கூடிய செருந்தி என்கின்ற இந்த சொல்லாட்சி புதுசா, இதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தலையா என்று பார்த்தால் செருந்தி என்பது மிக மிக சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட அழகான ஒரு சொல்லாட்சி. கனைத்த செருந்தி போதிவாய் அவிழ என்று அகநானூறு பேசுகிறது. செருந்தி தாயே இருங்கழி சேர்ப்பன் என்று 500 பேசுகிறது. தலைநாள் செருந்தி தமனேம் தமனியம் மருட்ட என்று சிறுபான்ற்று பேசுகிறது. இப்படி வரிசையாக செருந்தி என்ற சொல்லாடல் மிக நீண்ட இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சொல் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நம்மளுடைய நவீன இலக்கியத்தில் நுழைவது இந்த சொல் பிரவேசம் மகிழ்ச்சிக்குரியது. எனவே இந்த சொல்லுக்காகவே முதலில் அவரை பாராட்டலாம். மேலும் இந்த செருந்தியை அவர் 4 விதமாக பிரித்திருக்கிறார். எப்படி தொல்காப்பியம் 4 எல்லைகளை குறித்து சொல்கிறதோ, இலக்கியம் எப்படி கதை பாடல் காவியம் நாடகம் என்று 4 இலக்கிய வகைகளை பேசுகிறதோ, எப்படி 4 வேதங்களோ, அதுபோல ரம்யா அருண் ராயன் தமது தொகுப்பை 4 பிரித்திருக்கிறார். நல்ல வேலை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இந்த 4 விதமாக பிரித்து ஒரு கவிதை தொகுப்பை அளிப்பது என்பது பிடித்திருக்கிறது. பலுடாஸ் மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்றா போட்டு குழப்பாம இப்படி 4 விதமாக பிரித்திருப்பது, வகைப்படுத்தியிருப்பது அருமையாக இருக்கிறது. அந்த 4 அவரே ஏற்கனவே எண்ணுரையிலே அவர் வேட்புரையிலே சொல்லிவிட்டாரும் அந்த 4 பாருங்க, அந்த 4 பெயர் அவங்க அந்த 4 பகுதிக்கும் வச்சுக்கிற பெயரே ரொம்ப அருமையான பெயர். 1 உப்பு பிஸ்கெட், அந்த தொகுப்பில் அந்த பகுதியில் இருக்கிறது மட்டும் உழைக்கிற விளிம்பு நிலை மக்களுக்குரியது, எனவே உப்பு பிஸ்கெட் என்று வைத்திருக்கிறார். 2வது காதல் குறித்தான கவிதைகள் அடுத்த பக்கத்தில், அது தேரல் குவலை என்று அதற்கு தலைப்பு வைத்திருக்கிறார். தேரல் என்றால் கல், அழகான தமிழ் சொல் தேரல்.
மூன்றாவது, இயற்கை குறித்து எழுதுகிற போது தோரண துளி என்கிறார். இந்த பூமியின் மீது தோரணமாக இருக்கக்கூடிய இயற்கையை அவர் தோரண துளி என்று மூன்றாவது பகுதிக்கு பெயர் வைத்திருக்கிறார். இன்னொன்று, பெண் சார்ந்த உணர்வுகள் கடைசியான பகுதி, அதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் நிலா கொம்பு. நிலா என்பது மென்மையான, அழகானது. அதுக்கு ஒரு கொம்பு இருந்தா எப்படி இருக்கும்? கொம்பு முளைத்த நிலா போல இந்த பெண்ணிய கவிதைகளை அவர் நிலா கொம்பு என்று வைத்தது பெண் சார்ந்த உணர்வுகளுக்கு மிக மிக பொருத்தப்பான ஒரு விஷயம். எனக்கு இது முழுக்க உங்க தொகுப்பு முழுக்க படிச்சிட்டேன். எப்பயுமே என்னுடைய பழக்கம் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதனுடைய சாராம்சத்தில் எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுவேன். எல்லாவற்றையும் படித்தாலும் ரம்யா அவர்களே, இந்த எனக்கு இப்போ சாதாரண உணவில் கூட எனக்கு கடல் உணவு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வஞ்சிரம் கொடுவா பிடிக்காது. இந்த காஸ்ட்லியாக வஞ்சிரம் கொடுவாவில் செய்கிறது பிடிக்காது. இந்த 50 ரூபா கூறில் வந்து மத்தி மீன் விற்கிறாங்க பார்த்தியா, அந்த மத்தி மீன் குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். ஏன் ருசி அது தான், என்னுடைய பாணி அது தான். அதுபோல் ரம்யா அருண்ராயனுடைய இந்த தொகுப்பிலே என்னை மிகவும் பிடித்து இழுத்து வைத்தது விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி பேசக்கூடிய உப்பு பிஸ்கெட் தான் அந்த தொகுப்பு தான். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, கரை சேரும் படகு என்று ஒரு கவிதை. ஒன்றே இல்லைங்க, இந்த கவிதையில் வந்து ஒரு அழகியல் புனைவு மட்டும் இல்லை, சமூக அறத்தை சொல்லக்கூடிய கவிதை இது என்றலாம். ஒரு சிறுமி கவுன் போட்டிருக்கா, பின்னாடி கவுனில் ஜிப்பு போயிடுச்சு. கூப்பிட்டு அம்மா காரி ஜிப்பு போட பார்க்குறா, முடியல, ஊக்கு மாட்டி விடுறா. பின்னாடி இருக்கக்கூடிய கவுனில் ஊக்கு மாட்டின பிறகு அந்த சரியாக மாட்டாமல் அந்த பின்பகுதியில் கவுனில் ரெண்டு பகுதி இப்படி வெளியே இருக்குது முதுகில். கிட்டத்தட்ட பின்னாடி இருந்து பார்த்தா அது ஒரு படகு மாதிரி இருக்குது. இவங்க வர்ணிக்கிறாங்க, பின்னாடி இருந்து பார்த்தா படகு மாதிரி இருக்குது. அந்த குழந்தையினுடைய சரியாக பூட்டப்படாத ஊக்கிலிருந்து மீதி வரக்கூடிய அந்த இரண்டு துண்டு படகு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு பின்னாடிக்கிற ஜடையை, எண்ணெய் போடாத பழுப்பேறி அந்த ஜடையை அப்படி பின்னாடி போடுறான். பின்னாடி போட்ட பிறகு அந்த படகின் மீது ஒரு துடுப்பு வைத்தா மாதிரி இருக்கு. இப்போ படகு வந்துடுச்சு, துடுப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த காட்சி, அது யார் இவங்க எழுதலாம், யாருன்னா எழுதலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கே கவிஞன் இங்கே நிற்கிறான் அப்படின்னா, புத்தக பையை பின்புறம் மாட்டினால் போதும், இந்த படகு கரை சேர்ந்து விடும். அவ்வளோதான் கவிதை. புத்தக பை என்பது பாய்மரம், துடுப்பு இருக்குது, இருக்கட்டும், படகு இருக்குது. புத்தக பையை மாட்டி விட்டால் இந்த பாய்மர கப்பல் கரையை சேர்ந்து விடும். கல்வி ஒன்று இருந்து விட்டால் போதும் மகளே, நீ கரை சேர்ந்து விடுவாய் என்பதை சொல்வதற்கு இதைவிட ஒரு கலைத்துவம் இதில் வந்து பிரச்சாரமே வரல பாருங்க. அதுதான் சொல்ல வந்த விஷயம், கல்வி தான். ஒரு பெண்ணுக்கு கல்வியை தான் பேசுது, கரை சேர்ந்துருன்னு சொல்லுது. ஆனால் பிரச்சாரத்தினுடைய நெடி இல்லை, கலைத்துவத்தின் அபிரீதமான வாசனை இந்த கரை சேரும் படகுல இருக்கு. இன்னொரு கவிதை, ஏற்கனவே அம்மணி பேசினாங்க, மீட்பவனை மீட்டவன் என்று கவிதை. எங்க எனக்கு ஒரு நண்பர், அந்த காலத்திலலாம், இப்போ தானே ஃபேஸ்புக்கில் இருந்தது, அந்த காலத்தில் கடிதம் எழுதி போடுவோம் போஸ்ட் கார்டில், தபால் நண்பர்கள், கடித நண்பர்கள். அப்போ எனக்கு ஒருத்தன் கடிதம் போட்டுகிட்டே இருப்பான். எப்பயுமே அவன் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தான். அவன் எழுதும்போது ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு எழுதி தான் கடிதத்தை போடுவான். ஒவ்வொரு முறையும் எனக்கு கோபமாக வரும், ஏன்னா எனக்கு நண்பனுக்கு கவிதை எழுதும்போது மேலே ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு போட்டு அனுப்புகிறேன். நான் ஒரு முறை அவருக்கு கடிதம் எழுதினேன், நண்பரே, இயேசுக்கும் எனக்கும் எந்த யுத்தமும் இல்லை, அவர் என்னிடம் தோற்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று அவருக்கு எழுதணும். அவர் ஜீசஸை வந்து நான் கிண்டல் பண்ணுறதா எடுத்துக்கிட்டு அவர் என்னுடன் நட்பை துண்டிச்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் வருஷம் அவருடைய வளர்ந்து நாங்களும் வந்துட்டோம். நான் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணுறேன், அவர் பையன் வந்து மேரேஜ் பண்ணலாம். அவருடைய பையன் ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் நானும் ஒரு மார்க்கெட்டில் சந்திக்கும் போது நண்பா அப்படின் போது, அப்போ அவர் சொல்கிறார், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் நண்பா என்று. விஷயம் என்னன்னா, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் என்பது ஜீசஸ் அல்ல, ஜீசஸ் என்பது ஒரு குறியீடு. அன்பு நெவர் ஃபெயில்ஸ், அன்பு ஒருபோதும் தோற்பது இல்லை, தோற்றால் அது அன்பு இல்லை. இதைத்தான் அதை கோடிட்டு காட்டக்கூடிய விஷயமாக நான் எடுத்துக்கொண்டேன். ரம்யா எழுதுகிறார் ஒரு கவிதையில், ஒரு கிறிஸ்மஸ் நேரத்தில் கிறிஸ்மஸ் குடியில் இயேசுக்கு பதிலாக எவனோ ஒருத்தன் விவரம் பிடிச்சவன் கிறிஸ்ணர் சிலையை வச்சிடறான். அதை ஒட்டி தான் அந்த கவிதை போகுது. அப்படி அந்த கவிதை போகும்போது ரம்யா எழுதுகிறார், அரைந்த சிலுவையிலிருந்து எவனோ மீட்டு இருக்கிறான்,
இயேசு பாலனை என்று எழுதுகிறார். அதுதான் அழகு. ரெண்டுமே ரெண்டுத்தையும் எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு விஷயம். என்னுடைய எனக்கு வந்து கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். சில இலக்கிய செய்தி மட்டும்தான் அதில் அதிகமாக போடுவேன். அப்போ போடும்போது அதில் ஒரு விஷயம், மதுரையை எரித்தது கண்ணகியா அப்படின்னு ஒரு யூடியூப்பில் நான் பேசி அதில் போட்டிருப்பேன். அதனுடைய சாரம்சம் இதுதான், கண்ணகியால் மதுரை எரியல, தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாதீங்க, கோவலனால் தான் மதுரை எரிஞ்சது, இது தான் என்னுடைய கான்செப்ட் அதில் நான் சொன்னது. எப்படின்றது அது அது சும்மா இட்டுக்கட்டில. நீ சிலப்பதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ரொம்ப ஆய்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், கோவலம் உள்ள நுழையிறான், பொற்கொள்ளம் உள்ள வெளியே அரண்மனையிலேருந்து வெளியே வரலாம். இவன் ரொம்ப ஜோடனை, ரொம்ப பெரிய ஜோடனை கோவலனை பார்த்தோடய பணக்கார ஜோடனை. அப்போ அவன் வந்து வணக்கம் வைக்கிறான், ஐயா வணக்கம் அப்படின்றான் அந்த பொற்கொள்ளன். இவர் ரொம்ப அசால்ட்டாக அந்த வணக்கத்தை இக்னோர் பண்ணிட்டு, நீ என்ன பெரிய இல்லப்பா அப்பாட்டா கட்டி உனக்கு என்ன வணக்கம் சொல்றது, கேவலமாக அப்படி பார்த்துட்டு போகிறான். அவன் மனசில் அது அப்படியே பதிஞ்சு போச்சு, நம்மளுடைய வணக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று. அவன் தாங்க கடைசியாக ஒரு நேரத்தில், இது வந்து நம்ம அரண்மனையில் திருடப்பட்ட காட்சிலம்பா என்று பார் என்று சொல்லும்போது அந்த பொற்கள்ளங்கிட்ட தான் வருது அந்த சிலம்பு. இவனுக்கு அப்போ தான் யோசனை வருது, நான் வணக்கம் பண்ண பெரிய அப்பாட்டக்கரன்னு போனதில்ல, ஆமாம் ஆமாம் இந்த சிலம்பு தான்றான், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நண்பர்களே, மதுரை அழிந்ததற்கு கண்ணகி காரணமல்ல, ஒரு எளியவனுடைய வணக்கம் புறக்கணிக்கப்பட்டது தான் மதுரை எழுந்ததற்கான ஆதார காரணம் என்று நான் அதில் சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப சில சில நேரங்களில் ஒத்திசைவு வந்துடும் இல்லைங்களா, ரம்யாவோடு ஒத்திசைவு வருது பாருங்கள். அவங்க எழுதின ஒரு கவிதை, காலையில் நீ கண்டும் காணாது வந்த நடைபாதை விற்பனைக்காரனின் காலை வணக்கம், வீழ்ந்த இடத்தின் அண்மையில் தான் கவிழ்ந்து கிடக்கிறது உன் காருண்யம். அவ்வளோதான், டேய் நீ அந்த பிளாட்ஃபார்ம் கடைக்காரன் வணக்கம் சொன்னால நீ கண்டுக்காமல் வந்துட்டல்ல, அங்கத்தாண்டா இருக்குது குத்துங்குறும் கொலையுறமா உன்னுடைய காருண்யம் என்று எழுதுகிறார். நான் இலக்கியத்திலிருந்து பேசிய அதே விஷயத்தை ரம்யா வேறொரு வகையில் எழுதுகிறார். நண்பர்களே, இந்த அரங்கத்தில் யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க அல்லது முதல் முறையாக ஒரு குறும்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரம்யாவினுடைய ஒரே ஒரு கவிதையை எடுத்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அவ்வளோ பிரமாதமான ஒரு கவிதைங்க. ஏற்கனவே இயக்குனர் வந்திருக்காரு அந்த கவிதை பாரு. இதெல்லாம் இது வந்து நான் கவிதையை வந்து எப்படி ரசித்தேன்னு தான் உங்கள்ட்ட சொல்கிறேன். உடனே வந்து இவருக்கும் இயக்கத்துக்கும் என்ன தெரியும், ஷார்ட் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. நான் என்னுடைய ரசனையை வந்து உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். மொத்தம் 9 காட்சிகள், அது கவிதை நீங்கள் படிச்சிங்க, நான் உங்களுக்கு வந்து அதை கடத்துறேன், என்னுடைய குரலின் வழியாக அதை நான் உங்களுக்கு கடத்துறேன். காட்சி 1, ஒரு அம்மா ட்ரெஸ்ஸை அங்கங்கே அங்கங்கே வாங்கிட்டு வராங்க. அம்மா என் பசங்களுக்கு ட்ரெஸ் இப்போ உங்கள் பழைய ட்ரெஸ் இருந்தால் கொடுங்களேன் கொடுங்களேன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வராங்க. ஒரு பை நிறைய ட்ரெஸ்ஸு சேர்ந்து போகுது. காட்சி 1. காட்சி 2, வீட்டுக்கு வந்து கொட்டுறாங்க. காட்சி 3, ஒரு சிறுமி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமி ஓடி வந்து ஒரு பாவாடை எடுக்கிறான். காட்சி 4, அந்த பாவாடை மேலே ஃபோக்கஸ் போகுது. அந்த பாவாடை எப்படியாப்பட்டதுன்னா வெள்ளை கலரில் பொன்னிற செருந்தி பூக்கள் உள்ள பாவாடை. இதுதான் அந்த சீன், காட்சி 4. காட்சி 5, கொஞ்சம் உத்து பார்த்தா ஒரு பால்ய ஒரு 13 வயது பெண்ணுடைய இரத்தக்கரை அந்த பாவாடையில் இருக்குது. அதனால தான் அந்த இரத்தக்கரை போலன்னு அந்த பாவாடையை கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இரத்தக்கரை இருக்குது. இந்த அம்மா அந்த இரத்த கதையை, என்னை போன்ற ஒரு ஒரு பெண்ணினுடைய உதிரம்தானே இது என்று தடவி பார்க்கிறார். இது காட்சி 5. இன்னொரு இடத்தில் காட்சி 6, பழைய பாவாடை இருக்கு, அந்த பாவாடையில் பட்டாம்பூச்சிகள் இருக்கிறது. காட்சி 7, பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய பாவாடையை எடுத்து ஒவ்வொரு பட்டாம்பூச்சியாக கத்தரித்து கொள்கிறாள் தாய். காட்சி 8, ஒரு பட்டாம்பூச்சியை எடுத்து இரத்த உதிரம் இருந்த அந்த உதிர அடையாளம் இருந்த அதன் மீது பட்டாம்பூச்சியை வைத்து ஊசி நூலால் அதை மறைக்கிறார். இது வரைக்கும் காட்சி 8. காட்சி 9 தான் டைரக்டர் ரம்யாவினுடைய டச். எங்க என்ன எழுதுறாங்க பாருங்களேன், உலகின் முதல் செங்குருதி உடல் பட்டாம்பூச்சி. இப்ப அந்த பட்டாம்பூச்சி சாதா இல்லை, செங்குருதி உடல் பட்டாம்பூச்சி. செங்குருதி உடல் பட்டாம்பூச்சி சுழன்று சுழன்று பறக்க தொடங்கியது
என்று எழுதுகிறார். இதுக்கு நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் தான் பயன்படுத்தி ஆகணும் அந்த அந்த பாவாடையிலிருந்து. நண்பர்களே, எங்கே பறக்க தொடங்குகிறது? மகளின் இடுப்பில் ஏறிந்திய செருந்தி பூக்களின் மீது பறக்க தொடங்குகிறது என்று அவர் முடிக்கிறார். அடடா, இந்த ஒரு கவிதை போதும், மாஸ் அந்த அந்த சீன் அவ்வளோ பிரமாதமான சீன். ரம்யாவை பாராட்டுவதற்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், இன்னும் என்றால், ஏற்கனவே எங்கள் நண்பர் வானவன், பசுமை காவலன் வானவன், ஒரு நாகலிங்க செடிக்கன்றை பரிசளித்தார். நண்பர்களே, இது எவ்வளோ ஒழுங்காக பொருந்தது பாருங்களேன். இந்த தொகுப்பில் நான் முழுசாக உங்கள் தொகுப்பை படிச்சிருக்கிறேன்றது இதுதான் ஆதாரம். இந்த தொகுப்பில் என்னென்ன வகையான இயற்கை பொருளை அவர் கோடிட்டு காட்டிருக்கிறார் என்று பாருங்கள். சீமை கருவேலம், சீந்தில் கொடி, குறுமிளகு, வெந்தயம், இழுப்பம், செருந்தி, செம்பருத்தி, வேப்பம்பூ, புங்கம்பூ, பனை, மருதாணி, ரோஜா, கள்ளி, நெல், ஆல், ஊமத்தை, எலுமிச்சை, மூங்கில், மல்லி என 19 வகையான இயற்கை பொருட்களை இந்த தொகுப்பில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். சும்மா போகிற போக்கில் தொகுப்பில் அப்படி அப்படி பயன்படுத்தலை. ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்க. திருவிழா முடித்த பலியாட்டின் தீவன தொட்டி மருங்கில் மீந்து இருக்கும் சீமை கருவேலங்காய் எதற்கெனவே புரியாமல் காய்கிறது இந்த பிறை என்று எழுதுகிறார். இது பார்க்குறப்போ ஒரு ஆடு வளர்க்குறாங்க, அது திருவிழாக்கு பலி கொடுக்குறாங்க, அந்த ஆட்டுக்காக போடப்பட்ட அதை சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தது சீமை கருவேலங்காய், அது மீந்து போயிருக்கு, அது மேலே நிலா வந்து தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சிது. இதுதான் அந்த சீன். ஆனால் வெறும் இயற்கை காட்சியாக மட்டுமே இதை பார்த்து விட முடியாது. ஒரு நல்ல வாசகன் காயும் பிறை என்பதை நீங்கள் பெண்ணாக உருவகித்து கொண்டால் இதனுடைய காட்சி மாறும். எது பலியானது, ஆடா பலியானது இல்லை என்று நீங்கள் கேள்வி கேட்டால் இன்னொரு விதமாக இது காட்சியளிக்கும். மீந்து இருப்பது கருவேலம் காய் மட்டுமா இல்லை, என் கனவு என் ஆசை என்று நீங்கள் அர்த்தப்படுத்தி கொண்டால் இது இன்னொரு தளத்துக்கு இந்த கவிதை தொகுப்பு போகும். இப்படியாக அருண் ராயன் ஆகச்சிறந்த ஒரு பெண் கவிதாயினையாக இந்த தொகுப்பில் வலம் வருகிறாள் என்பதை இந்த நேரத்தில் அவரை பாராட்டி மகிழ்கிறேன். நண்பர்களே, அடுத்ததாக பிரேம்யா கிராஷ்மின். முதல்ல இந்த பிரேம்யா என்ற பேரே வந்து முதல்ல தப்பாக உச்சரிச்சிட்டேன். ஆமாம், அதுதான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல அருண் கிட்ட பேசுகிறப்ப யார் யார் புக்கு நண்பா அப்படின்னா அவர் சொன்னார். நான் சொல்லும்போது பிரியான்ட்டேன். ரொம்ப அவர் ஐயோ நல்லா பாருங்க, பிரியா இல்லை பிரேம்யா நல்லா பாருங்கன்னு ஐயோ திருப்பி அந்த பேரை எடுத்து திருப்பி அவங்களுடைய ஃபேஸ்புக்கு ஐடிக்கு போய் அவங்கள பேரை பார்த்து சரி தப்பு பண்ணிட்டோம். ஏனென்றால் இன்ன விஷயம்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் வந்து அம்பேத்கர் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் போய் அதுக்கு கீழே பின்னூட்டம் போட்டேன். காரு பஸ்ஸெல்லாம் இல்லை, அம்பேத்கர் நீ இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேரை மாற்றக்கூடாது. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் முனைவர் தமிழ் மணவாளனுடைய மிகச்சிறந்த ஒரு வரி, பிரபலமான வரி, பெயரில் என்ன இருக்கிறது, பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது என்பது அவருடைய வரி. எனவே இங்கே பிரேம்யா கிராஸ்வின் என்ன சொல்கிறார் என்றால், பெயரில் அவங்க எழுதுறாங்க, எனக்கு எடுத்து 98வது பக்கம், ஆனால் இப்போ மாறிப்போச்சு எல்லாமே. ஒருவரின் பெயரை பிறழ்ந்து உச்சரிப்பது அவரின் ஆன்மாவின் உயிர்நிலை மீது நீங்கள் உமது சப்பாத்தி கால்களினால் எத்தி தள்ளியது போல என் பெயர் பிரேம்யா என்று அவர் எழுதுகிறார். பேரை ஒழுங்காக சொல்லு, பேரை தப்பாக சொல்லாத என்கின்ற இடத்திலிருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். இந்த கெத்து, இந்த டிக்ளரேஷன், இந்த சுயமரியாதை மிகுந்த ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த இந்த தொகுப்பு படிக்கும் போது தப்பரும்பு என்பது பூவினுடைய நிலைகள். மொத்தம் பூவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவுக்கு ஏழு விதமான, தமிழன் ஏழு விதமான நிலைகளை வகுத்திருக்கிறான். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதில் பூக்கார அரும்பை தான் எடுப்பான். அப்படி அரும்பை கொய்கிற போது அவன் பார்வையிலிருந்து தப்பி தனித்து விடுகிற ஒரு அரும்பு தான் தப்பி விடுகிற அரும்பு, தப்பரும்பு. அழகான புதிய சொல்லாட்சி. வாசிப்பு என்பது ஒரு படைப்பாளனும் வாசகனும் நேர்கோட்டில் சந்தித்து கைகுலுக்கி உரையாடுவது.
நானும் அவரும் இந்த அரைவரிசையில் பயணப்படுவதாக உணர்கிறேன். என்னுடைய கவிதை ஒன்று உண்டு. அபிப்பிராயம் குறித்து ஒரு கவிதை நான் எழுதியது 2000. அபிப்பிராயத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். இது என் கவிதை. அபிப்பிராயத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். அபிப்பிராயத்தை புறக்கணித்தால் தரையில் குந்தியிருக்கும் தர்பூசணியின் அடிபாகமாய் வாழ்க்கை வெளுத்துவிடக்கூடும் என்று எழுதியிருப்பேன். சூரிய வெளிச்சம் படாத ஒரு பகுதி தர்பூசணி வெயிட்டா கீழே இருக்கும், அந்த அடிப்பகுதி மட்டும் வெள்ளையா இருக்கும் ரவுண்டா, ஏன்னா அது சூரிய வெளிச்சம் படாதது. புறக்கணிப்பை, அபிப்பிராயங்களை நீங்கள் புறக்கணித்தால் வாழ்வின் பகுதி வெளுத்துவிடக்கூடும், எனவே அதை கவனிங்கள் என்பதாக ஒரு கவிதை. இப்பொழுது இவரும் நானும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறோம். இவரும் எழுதுகிறார், மோதிரம் கழற்றிய விரலில் வெயில் படாத வளையமாய் சில நாள் மட்டும் அசூயை தருவது என் இன்மை என்று எழுதுகிறார். ரொம்ப நாள் மோதிரத்தை போட்டு நீங்க கழட்டிட்டீங்கன்னா அந்த இடத்த வெள்ளை வெளியேல்னு இருக்கும் இல்லைங்களா, வெயில் படாதது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், உனக்கு அசூயையை உருவாக்கும் அந்த இடத்துல. அப்படியானது என்னுடைய இன்மை, நான் இல்லாதது என்று அவர் அந்த இடத்தில் ஒரு நுட்பமான அவதானிப்பு. இது என் நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதை கவிதைக்குள் அவர் கொண்டு வருகிறார். மேலும் ஒரு தொன்மத்தை, தொன்மம் எப்படி உருவாகிறது என்பதை, ஆகாத கோப ஒரு ஒரு கவிதையில் ஒரு 5 பெண்களினுடைய வழியை வாழ்வை வரிசையாக அடுக்கி கொண்டே வருவார். அதற்கு அவர் வைத்திருக்கும் தலைப்பு அவள்களின் வாழ்தல் என்று. கடைசியாக முடிக்கிற அந்த 5வது பெண்ணை பற்றி ஒரு குறிப்பு வரும். ஆகாத கோபத்தில் கிணற்றில் பாய்ந்து உயிர் மாய்த்த பெண் எல்லை காக்கிறாள் ஒருத்தி. எப்படி ஒரு சிறுதெய்வ வழிபாடு நம்மளுடைய சமூகத்தில் தோன்றுகிறது என்பதை மிக அழகான ஒரு சின்ன ஒரு ஒரு கவிதையில் அவர் வெளிப்படுத்துகிறார். நண்பர்களே, இவருடைய பிரம்யா கிருஷ்ணாவினுடைய தம்பருப்பு என்கின்ற கவிதை 3 படிநிலைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. 3 விதங்களில் இந்த தொகுப்பு டிராவல் ஆகிக்கிட்டே வருது. 1, அந்த 3 இடங்கள் என்னென்னு காட்டம் பாருங்க. விட்டுவிடக்கூடாதே என்றும், விட்டு விடும்பறை என்றும், விட்டு போகிறோம் என்றும் ஒரு இடத்தில் 3 தன்மைகளை குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்தில் இரத்த சரிதம் என்ற கவிதையில் மாதவிலக்கு நேரத்தில் பாட்டி எப்படி பயன்படுத்தினால், மகள் எப்படி பயன்படுத்துகிறாள், அம்மா எப்படி பயன்படுத்துகிறாள் என்று 3 நிலைகளை மாதவிடாய் காலத்தில் துணியை வைத்துக்கொண்டு அந்த கவிதையை அவர் நகர்த்துகிறார். இது ஒரு 3 தன்மை, நான் சொன்ன ஒரு 3 தன்மை. இன்னொரு கவிதையில் அம்மா பறவை என்கின்ற தலைப்பிலேயே 3 விதமான பார்வைகளை அவை வைத்து விடுகிறார். கோணங்கி அவருடைய சிறுகதை தொகுப்பில் அம்மா பொம்மை என்று ஒரு வரி வரும். அந்த அம்மா பொம்மை என்பது படிச்சுட்டு நீங்கள் அப்படி போயிட முடியாது. ஒரு நல்ல தேர்ந்த வாசகன் அம்மா பொம்மை, கோணங்கியினுடைய அம்மா பொம்மைன்னு படிக்க முடியாது. அது வந்து அம்மா பொம்மை, அம்மாவின் பொம்மை, அம்மாவே பொம்மை என்கின்ற வெவ்வேறு விதமான அடுக்குகளை கொண்டிருப்பதைப் போலவே நம்மளுடைய கவிதாயினையும் அம்மா பறவை என்று தலைப்பு வைத்திருக்கிறார். ஒரு கவிதையில் அம்மாவின் பறவை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அம்மாவே பறவைதான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், பறவைகளில் இது அம்மா பறவை என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக 3 விதங்கள் இந்த இடத்தில், இப்படி வெவ்வேறு 3 தன்மைகளில் இந்த கவிதைகள் உலவுகிறது. நண்பர்களே, தோ பரமசிம்மம் அவர்கள் ஒரு அவருடைய ஆய்வு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார், அந்த காலத்தில் தமிழர்களிலே முதல் முறையாக வயதுக்கு வந்த ஒரு பெண்ணினுடைய உதிரத்தை, ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த உதிரத்தை நீரிலே கரைத்து வயல்வெளிகளில் தமிழன் தெளித்தான் என்று பரமசிவம் எழுதியிருக்கிறார். அது அசிங்கம் இல்லை, அது கவிச்சி இல்லை, இந்த வயலை அது செம்மையாக்கும் என்று தெளித்திருக்கிறான் என்பதான ஒரு குறிப்பை அவர் எழுதியிருக்கிறார். இங்கேயும் ஒரு கவிதை வருது. ஒரு பெண் வயதுக்கு வருகிறாள், அந்த நேரத்தில் அந்த 3 நாளுக்கு பிறகு இது கவிச்சியாக இருக்குமோன்னு சென்ட் அடிக்க வருது அம்மா. அந்த காலத்தில் தெளித்தான், வயல் முழுக்க தெளித்தான். இப்போது இவங்க அவங்க எழுதுகிறாங்க, பரிமள தைலத்தை பூச வருகிறார்கள், இப்பொழுது என்னுடைய அசல் உடல் காணாமல் போகிறது. ஏ, என்னுடைய உடம்பை நீங்கள் காலி பண்ணிடுறீங்கடா, என் உடம்பை நீங்கள் கேவலப்படுத்திடுறீங்க, என் அசல் உடல் காணாமல் போகிறது என்று அவர் எழுதுகிறார். அன்பில் முட்டாள் என்கின்ற கவிதை தற்கொலைக்கும் வார்த்தைக்குமான ஒரு ஒரு கேம் அந்த அந்த கவிதை முழுக்க நடக்குது. நண்பர்களே, என்னுடைய எப்பயுமே நான் சொல்கிறது தான், வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் ஆனது.
அவளை சாதாரணமாக இன்னும் சம்பவத்தை மட்டும் சொல்ல முடிச்சுட்டு போகிறேன். இன்னும் ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த என்னுடைய நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருக்க கொஞ்சம் காஸ்ட்லியான பீப்புள் அந்த பொண்ணு வந்து ஐடி கம்பெனியில் இருந்தா ரொம்ப விமர்சி அண்ணா நகரில் கல்யாணம் நடந்ததுங்க. லட்சக்கணக்கில் கொட்டி அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க ரெண்டு பேருக்கும். பிரமாதமான கல்யாணம் நல்லா நடந்தது. முதலிரவு முடிச்சுட்டு பிறகு பையன் கேட்குறான், ஏ மாமா எப்படி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரு கெத்தா கேட்குற மாதிரி, மாமா எப்படி அப்படின்ற மாதிரி. இவனும் ஐடி அவனும் ஐடி. அந்த பொண்ணு ரொம்ப ஜெனூனாக சில நேரங்கள் போய் தேவைப்படுது போல இருக்குது. அவர் ரொம்ப ஜெனூனாக ஓகே அப்படின்னு இருக்கா. ஆ இவர் ரொம்ப பிரமாதமாக முடிச்சிருக்கதான் நினச்சிருக்காரு. எப்படி முதல் இரவு எப்படின்னா அந்த பொண்ணு ஓகே அப்படின்னுக்கிறான். அவ்வளோதாங்க. ஓகே அப்படின்னா இதை விட சிறப்பானது நீ பார்த்துட்டியா, நான் ஓகேவா, அப்போ இதை விட பெஸ்ட்டு நீ பார்த்துட்டியா, ஏன் நீ ஓகே சொன்ன என்று பெருத்த சண்டை ஏற்பட்டு இவனுக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் ஆகிப்பட்டு பல லட்சங்கள் செலவு செய்து திருமணம் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க. ஒரே ஒரு வார்த்தை ஓகே. அசலான உண்மையான வார்த்தையாக கூட இருக்கலாம். சொல் என்பது வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம், இது சரியா தப்பான்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. அவ சொன்னது சரியா இவன் சொன்னது தப்பா அதுக்கே வரல. வார்த்தையினுடைய வீரியமும் வார்த்தை எப்படி வாழ்க்கையை இயக்குகிறது என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொன்னேன். நண்பர்களே, இவர் அந்த வார்த்தை குறித்து எழுதுகிறார், கயிற்றின் அழுத்தம் வலித்துவிடக் கூடாதென்று கவனமாய் கயிற்றின் மீது துணியை சுற்றி கொள்கிறார்கள் சுருக்கிட்டுக் கொள்பவர்கள். கழுத்து வலிக்கப் போகுது அப்படின்னு அந்த கயிறு மேலே துணியை சுற்றிக்கிட்டு தூக்கு மாட்டிக்க போகிறாங்களாம், சுருக்கிட்டு சாகிறார்கள். அதைவிட முக்கியம், பிரிவுக்காக நீ நான் காயப்பட்டு விடக்கூடாது என கவனமாக கோர்த்த சொற்களைப் போல இருக்கிறது என்று முடிக்கிறார். இதை எடுத்து அந்த அங்கே இணைக்கிறது இருக்குது இல்லையா, அந்த வார்த்தை எப்படி டே நீ வானான்னு சொல்லிட்டு போன இல்லை வார்த்தை, அது எப்படி இருக்குது, நான் தூக்கு மாட்டிக்கும் போது கூட கழுத்து வலிக்குமேன்னு சொல்லிட்டு துணியை சுற்றிக்கிட வேண்டாம், உன் வார்த்தை இவ்வளோ பண்ணி இப்படி கவனமாக தேர்ந்தெடுத்த வார்த்தையால் என்னை புறக்கணிச்சிட்டியே என்கின்ற ஒரு சம்பவத்தை கோர்ப்பதில் பிரம்யா வெற்றி அடைகிறார். நண்பர்களே, எப்போவும் எனக்கு ஒரு மேஜர் விவசாயத்தை விட அந்த ஊடு பயிராக என்ன போகுதுன்றது தான் நான் கவனமாக இருப்பேன். நீ கதையை கதை சொல்லு, நாவல் எழுது, எப்படின்னா போ, எனக்கான தகவல்கள் ஊடு பயிராக என்ன இருக்கிறது என்பதை நான் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பேன். அதுதான் எனக்கான செய்தி. நீ நேராக கதை என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு சில தகவல் நானும் என்ன சொல்கிறது, ராஜாஜியினுடைய பாஷையில் சொல்லணும்னா விஷயதானம். விஷயதானம் எனக்கு என்ன இருக்குது இதில்ன்னு பார்ப்பேன். இதில் ஒரு இடத்தில் அவர் ஊடு பயிராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு பிடித்தது நிஷாகந்தி என்ற ஒரு சொல்லை அவர் உள்ளே வைத்தது தான். மலையாள இலக்கியத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாட்சி நிஷாகந்தி, அதற்கு ஆனந்த சயனப்பூ என்று பொருள். இரவில் மட்டுமே பூக்கும், காலையில் வாடிவிடும், அது இருந்து அடையாளமே தெரியாது, அப்படியான ஒரு பூ நிஷாகந்தி. அந்த நிஷாகந்தியை இவர் தன்னுடைய கவிதைகளில் நுழைக்கிறார். நிலவில் அவை உனக்கு மட்டுமே ஒளி ஊவிசும் நிஷாகந்தி என்று எழுதுகிறார். இப்படி விஷயதானமும் அழகியலும் படிமங்களும் கொண்ட இவருடைய தொகுப்பும் வெற்றியின் உச்சத்துக்குத்தான் வந்திருக்கிறது. இருவருடைய கவிதை தொகுப்புகளும் இந்த சமகாலத்தில் மிக மிக முக்கியமான கவிதை தொகுப்பாக, அனைவராலும் கவனிக்கக்கூடிய கவிதை தொகுப்பாக வரும் என்பதற்கு முழுமையாக எல்லா பக்கங்களையும் வாசித்தவன் என்கின்ற அடிப்படையில் சொல்கிறேன், வாசகசாலை மிக சிறந்த நூலைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.